இந்த இப்பொழுது இந்த கடந்த மார்ச் மாதத்திலிருந்து உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் தொற்று என்பது பரவலாக விரைந்து பரவி வருகிறது. இந்த அதை தடுக்கும் பொருட்டு இந்த முன்கள பணியாளர்களாகிய காவல்துறை, வருவாய்த்துறை, மருத்துவத்துறை, துப்புரவு துறையை சேர்ந்தவர்கள் அனைவரும் இந்த முன்கள பணியாளர்களாக பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு மிகவும் கடுமையான முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு இந்த தொற்றானது தடுக்கப்பட்டு அதனுடைய தாக்கம் குறைவாக ஆகி கொண்டு வருகிறது. நாளுக்கு நாள் அதனுடைய தாக்கம் குறைவாக ஆகி கொண்டு வருகிறது. அதற்கு காரணம் அரசு மற்றும் இதர பணியாளர்கள் எல்லாம் தன்னார்வத்துடன் பங்கு கொண்டு அவர்கள் விழிப்புணர்வை எல்லாம் ஏற்படுத்தி நாம் எப்படி இருக்க வேண்டும், எவ்வாறு இந்த தொற்றை தடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பரவாமல் எவ்வாறு காக்க வேண்டும், தொற்று ஏற்பட்டவர்களை எவ்வாறு நாம் பராமரிக்க வேண்டும் என்றெல்லாம் பல விஷயங்களை புரிந்து வைத்துள்ளனர்கள். இப்பொழுது இந்த கொரோனா தொற்றை தடுக்கும் பொருட்டு இந்த முன்கள பணியாளர்களுக்கு அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள், அதை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அந்த சானிடைசர் மற்றும் அந்த முகக்கவசம் ஆகியவற்றை வழங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு, ஒரு சமுதாய நோக்கத்தோடு இந்த சைக்கிள் பிராண்ட் அகர்பத்தி நிறுவனத்தை சார்ந்தவர்கள் காவல்துறைக்கு தர வேண்டும் என்று விளைந்துள்ளார்கள். அதன் காரணமாக இன்று அவர்கள் இந்த கோவை உட்கோட்டை ரயில்வே போலீஸுக்கு, காவல்துறைக்கு சானிடைசர் என்ற அந்த கை தூய்மை ஆக்கிய நுண்ணுயிர் கொல்லி அதை வழங்கியிருக்கிறார்கள். காவல்துறையின் சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது காவல்துறைக்கு மட்டுமல்லாது ரயில்வே பாதுகாப்பு படைக்கும் அவர்கள் வழங்கியுள்ளார்கள். மேலும் இங்கே இந்த ரயில் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். காவல்துறையின் சார்பாக அந்த நிறுவனத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், வந்து நிறைய நடவடிக்கை எடுத்திருக்கு. எப்படின்னு சொன்னால், இந்த முன்கள பணியாளர்கள் பொதுமக்களை வந்து கையாளும் போது இந்த பேசஞ்சர்ஸ் பயணிகள் இவர்களெலாம் உடைமைகளையும் மற்ற பொருட்களை எடுத்து வரும்போது அவர்கள் வந்து பாதுகாப்பான முறையில் வருகிறார்களா, முகக்கவசம் அணிந்திருக்கிறார்களா, சமூக இடைவெளியை பின்பற்றுகிறார்களா, தூய்மையாக தங்களுடைய இருப்பிடத்தை வைத்துக் கொள்கிறார்களா என்பதை எல்லாம் நாங்கள் முன்னோக்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் பயணிகளாக வருபவர்களை அந்த வெப்ப மானியை வைத்துக்கொண்டு அவர்களை பரிசோதிக்கிறோம். அவர்களுக்கு காய்ச்சலோ மற்ற அறிகுறிகளோ இருப்பின் அவர்களை சுகாதார மையத்திற்கு அனுப்பி அவர்களுக்கு தொற்று உள்ளதா என்பதை கண்டறிவதற்காக அனுப்பி வைக்கிறோம். மேலும் அந்த பயணிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் முகக்கவசம் அணிவதையும் சானிடைசரை கொண்டு கையை சுத்தமாக வைத்துக் கொள்வதையும் வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். அதனால் இந்த ரயில் பயணிகளுக்கு இதுவரை தொற்று ஏற்பட்டதாக இதுவரையிலும் அதாவது இந்த போக்குவரத்து ஆரம்பித்த காலத்திலிருந்து இதுவரையிலும் தொற்று ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக இதுவரை தகவல் இல்லை.